ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெல்லியிலேயே ஹோல்சேல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட் டெல்லிக்கு மட்டும் இல்லை, ஃபுல் இந்தியாவுக்கே ஹியூஜ் ஹோல்சேல் மார்க்கெட். ஹோல்சேல் மார்க்கெட்னா சிங்கிளாக இருந்து, இப்போ ஒரு சிங்கிளாக ஒரு ஸ்டோர் இருக்கு, அங்கேருந்து ஹோல்சேல் அப்படி இருக்காது. அந்த ஏரியாவே ஒரே ஒரு ப்ராடக்டாக உள்ள ஏரியாவாக இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த ஏரியா சாந்தினி சௌக் தான், வேறது இல்லை. சாந்தினி சௌக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அதை சுற்றி நிறைய ஏரியா இருக்கு. அது எல்லாமே ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா இப்போ பேண்டமிக் அப்புறம் யாரும் ஹோலி விளையாடல, இங்கேயுமே இது வரல. இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் 2 வருஷமா இல்லை. அதனால இந்த தடவை வந்து நான் கேள்விப்பட்டேன் தான், இங்க மார்க்கெட் போட்டிருக்காங்க, ஹோலி மார்க்கெட். இந்த தடவை எல்லாமே இருந்துச்சா? சரின்னு போய் செமையா பார்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம், குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கலர்ஸ் நிறையா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்க, இதில் பார்ப்பீங்க. அங்கே வந்து செம்ம க்ரௌடுங்கிறனால இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியல, அதனால சரி வீட்டில் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் தான் சுற்றி சாந்தினி சௌக் கொடுத்துங்க. லால் கிலா, ஜெயின் மந்திர், இது வந்து ஒரு பேப்டிஸ்டோட சர்ச். அப்படியே பார்த்தா இந்த சைடு குருத்வாரா. இப்போ நம்ம போக போகிறது எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் போகும். இங்கெல்லாம் எவ்வளோ ஒரு குட்டி சந்து, இந்த சந்துக்குள்ள தான் இப்போ போனோம். குட்டி சந்து, இந்த சந்தில் தான் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்க போகிறோம். இங்கே தான் வந்தோம், ஆனால் இங்கே பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த கடையில். இங்கே எல்லாமே இப்படி தான் இருக்குது, கடை எல்லாமே இப்படியே இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் தேடி போனோம், என்ன ஸ்பேர் அப்பா தேடி வந்தவங்களோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அங்கிட்டு கிடைக்கல. ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கானா, சிங்கிள் பீஸாக தர மாட்டாங்க, அவங்க வந்து பல்காக தான் தருவாங்க போல. அதனால இந்த ஏரியாவில் இல்லை, வேறு ஏதோ ஒரு ஏரியாவில் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டில் எப்படி திரும்ப இருக்குமே, எல்லா மார்க்கெட்டுமே இந்த வெளி ரோடு இந்த இருக்க கடை அப்படின்னு இல்லை, குட்டி குட்டி சந்தாக இருக்கும். அந்த சந்தில் வந்து ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும், ஒயர்லாம் அப்படியே இப்படி ஒரு ஆள் தான் போகலாம். இங்கிட்ட இங்கிட்டும் அவ்வளோ கடைகள் இருக்கும், அந்த எல்லா கடையிலுமே எல்லாமே கிடைக்கும். மீன்ஸ் டீலர்ஸ் தான் எல்லாருமே, அந்த குட்டி குட்டி சந்தை எல்லாமே டீலர்ஸ் தான் எல்லாருமே, எல்லாமே கிடைக்கும். அதனால சாந்தி சௌக் மார்க்கெட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், உள்ளே போனால் வெளியில் வர முடியாது. அடிக்கடி போகிறவங்களுக்கு தான் தெரியும் வழியெல்லாம் எந்த வழி கரெக்டு அப்படிலாம் சொல்லி. நமக்கு சும்மா போகிறவங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் அந்த மாதிரி. இது வந்து லைட் மார்க்கெட். லைட் மார்க்கெட்னா சாண்ட்லேர்ல இருந்து சின்னூண்டு எல்இடி பல்ப்ல இருந்து எல்லா வெரைட்டிஸ் லைட்டும் கிடைக்கும் இங்கே. அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம், 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அங்கே பார்க்க கடையெல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே வந்து 200 வருஷம் பழசு, 100 வருஷம் பழைய கடை, ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு கடையெல்லாம் அங்கே தான் இருக்கும். நாங்கள் ஒரு சோலை பட்டூர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெயில் தெரியுதா? சதர் பஜார்ல இங்கன்னா ஹோலிக்காக சாமான் வாங்க போறோம், ஹோலி மார்க்கெட் போறோம் பாப்போம். முன்னாடிலாம் ஓன் வண்டி கூட உள்ள வரும், இந்த ரோட்ல வந்து போகவே முடியாது. இப்ப வந்து வெறும் ரிக்ஷாவும் வாக் பண்றவங்களும் மட்டும்தான் போற மாதிரி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து காலே வைக்க முடியாது, ரிக்ஷாலாம் அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம ஏதாச்சும் கார் வச்சுருக்கணும், அது கூட உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பேண்டமிக் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லாக்டவுன் அப்போ டெல்லி கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக 2 சைடும் அப்புறம் பிளாட்ஃபார்ம் போட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க வந்து, இந்த மாதிரி நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு வெஹிக்கிளுமே உள்ளே வரக்கூடாது ரிக்ஷாவை தவிர அப்படின்னு. ரிக்ஷாவுமே எப்படின்னா, ஒரு ரிக்ஷா இந்த பிளேஸ் டு இந்த பிளேஸ் தான் இந்த ரிக்ஷா, அதுக்கப்புறம் போனோம்னா வேறு அந்த சைடு உள்ள ரிக்ஷா தான் எடுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க நிறையா. பரவாயில்ல, நீட்டாக க்ளீனாக இருக்குது முன்னாடியை விட. ஓ, ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாங்க. முன்னாடிலாம் ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொருத்தங்களும் இடிச்சு முடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு போவாங்க. பார்த்திங்களா, லெஹங்கா கடை இங்கெல்லாம், லெஹங்கா மார்க்கெட் ஹோல்சேல். கல்யாணம்னா இங்கே தான் எல்லோரும் வாங்க வருவாங்க. சென்னையில் இல்லை, இது மாதிரி தான், இதை வச்சு தான் சென்னையில் உள்ள சவுக்கார்பேட்டை இருக்குது. எல்லாம் இங்கே இருந்தால் மால் போகும், சாந்தினி சௌக்கில் இருந்தால் இல்லை. ஃபுல் இந்தியாவே எல்லா மாலுமே, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், வாட்சாக இருக்கட்டும், எல்லாமே சாந்தினி சௌக்கில் உள்ள மார்க்கெட்டுகளில் இருந்து தான் போகும். இதுதான் மெயின் ஹோல்சேல் மார்க்கெட் சாந்தினி சௌக். இதெல்லாம் சும்மா வெளியில், உள்ளே வந்து பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு சந்தும். மெயினாக கல்யாணம்னா இங்கே தான் வருவாங்க, சுட்டு வட்டாரம் எல்லா ஊர்களில் இருந்தும். சாந்தினி சௌக்குன்னு சொல்கிறது சௌக்னா
ஸ்ட்ரோக்னா என்ன சொல்வாங்க தமிழ்ல ரவுண்டானா ஆ ரவுண்டானா அந்த சோக் தான் வர போது இப்ப ரவுண்டானா அதான் மெயின் அத வச்சு தான் இந்த ஏரியா சாந்தினி சோக் இது ஒரு பெரிய மார்க்கெட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேர் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம இருக்கிற ஏரியா பேர் சாந்தினி சோக் இதுக்கு அப்புறம் வந்து சதர் பஜார் போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியா தான் சாந்தினி சோக் இங்க புறாக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுவாங்க இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க கெஜ்ரிவால் கவர்மெண்ட் வந்து இந்த ஏரியாவெல்லாம் நீட்டாக்கிட்டாங்க இங்கலாம் வந்தோனே புறா பறக்குது நிறைய அந்த பார்க் ஃபுல்லா புறாக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த காலத்து டவுன் ஹால் என்ன பண்ண நேரல சமய மாத்திட்டாங்க முன்னாடி இவ்வளவு கச 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 இருக்கும் குப்ப மாதிரி ரொம்ப மாறி இருக்கு டெல்லி கவர்மெண்ட் மாத்திருக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிருக்காங்க தெரியுதா அந்த இடம் அங்கே இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து காந்தி கிளாத் மார்க்கெட் அது ஃபுல்லாகவே காந்தி கிளாத் மார்க்கெட் ஹோல்சேலாக வந்து கிளாத்ஸ் இதெல்லாம் அங்கேருந்தா ஏற்றுமதி ஆகும் இந்த ஏரியாவிலேருந்து இங்கே பாருங்க ரிக்ஷா கூட்டத்தை டிராஃபிக் ரிக்ஷா டிராஃபிக் இப்போ நம்மளும் இங்கே இறங்கிடுவோம் இறங்கி அங்கிட்டு போகிறதுக்கு வேறு ரிக்ஷா பிடிக்கணும் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இந்த ஏரியா இருங்கண்ணா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க இந்த கடை இருக்குல்ல இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஒரு வந்து இது வந்து அடுத்த ரிக்ஷா புரிசாச்சு சதர் பஜார் போகிறதுக்கு இ ரிக்ஷா இங்கே ரெண்டு வண்டியும் கிளாஷ் ஆயிடுச்சு ரெண்டு ரிக்ஷாவும் அவ்வளோ ஒரு டிராஃபிக் நீ போ நான் போங்கிற மாதிரி இவ்வளோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் போகிறோம் நாங்கள் சதர் பஜாருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹோலி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருச்சு எல்லா வெரைட்டி கலர்ஸு பிச்சுக்காரி அப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த கேஸ் கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு இங்கே தான் சதர் பஜார் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் செம்ம கூட்டம் அதுவும் ஃபெஸ்டிவல் சீசன் ஃபுல்லாக இந்த ஏரியாவிலேருந்து சுற்று வட்டார கிராமங்கள்லேருந்து கூட வருவாங்க செம்ம சரியான கூட்டம் நாங்கள் பாதி தூரம் போயிட்டு நமக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு நாங்கள் உடனே வந்துட்டோம் இந்த பிச்சுக்காரி வந்து ஸ்டீல் பிச்சுக்காரி ரொம்ப சின்ன பிள்ளைலாம் வாங்கியிருப்போம் இதில் தான் நம்ம பலூனில் வந்து வாட்டர் ரொப்பலாம் அந்த மாதிரி ஒரு பிச்சுக்காரி பார்த்து என்ன வாங்கியாச்சு இது ஒன்று செம்மையாக இருந்துச்சு ஒன்று தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு வந்து ரெண்டு கன் மாதிரி இல்லை வாட்டர் கன் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அப்புறம் அது ரெண்டு வாங்கிட்டு பலூன்ஸ் வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் கலர்ஸ் வாங்க இந்த ரெண்டு பிச்சுக்கறி தான் வாங்கினோம் அப்புறம் கலர்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு கொஞ்சம் லைட் கலர்ஸில் ரெண்டு மூணும் அப்புறம் பால் மாதிரி கலர்ஸ்லாம் இருந்துச்சு அது என்னென்னா நம்ம தண்ணியில் கலந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக டைல்யூட் ஆயிரும் டைல்யூட் பண்ணுற கலர்ஸ் ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக அளந்து தான் கொடுத்தாங்க இவ்வளோ ரூபா ஒரு கிலோ ரெண்டு கிலோனா கொடுக்குறோம்னு சொன்னாங்க அங்கே ஆனால் நமக்கு ஒரு கிலோ தேவையில்லையே அதனால் நாங்கள் வந்து 250 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டு வாங்கணும் சன்செட் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு வழியாக கலர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்தாச்சு நாங்கள் மறுபடியும் ரிக்ஷா பிடிச்சிட்டு ரிக்ஷாலேருந்து இங்கே வரவே மெட்ரோக்கு வரவே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் சரி வர வழியில் எங்கள் அப்பா வந்து அவங்க ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு வந்தாங்க அந்த ஏரியாவில் நடந்ததெல்லாம் அதெல்லாம் கேட்டுகிட்டே வந்தோம் கூட்டிட்டு வந்தது
இதுதான் லால் கிலா ஆக்சுவலி என்ன அந்த ரெட் ஃபோர்ட்க்கு ஆப்போசிட்ல தான் அந்த மார்க்கெட்டே இருக்கு அந்த ஃபுல் ஏரியா மார்க்கெட் ஸோ லால் கிலான்னு கூட சொல்லுவாங்க நிறைய பேர் அதை இப்போ வந்து அப்படியே நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறோம் இந்த ஹனுமான் மந்திர் வந்து சாந்தினி சௌக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப பழசு ஒரு வழியாக மெட்ரோவில் வந்து உட்காந்தாச்சு நீ அடுத்து டைரெக்டாக வீட்டுக்கு தான் அதனால் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மார்க்கெட்லாம் ஆக்சுவலி என்னென்னா ஹோலி வந்து விளாண்டு ஒரு பல வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஒரு ரொம்ப வருஷமா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க விளாண்டுதான் அதுக்கப்புறம் காலேஜ் ஹாஸ்டல்னு போயிட்டோமா அப்புறம் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போயிருச்சு ஆளும் இல்லை அப்புறம் நாங்கள் என்ன இந்த வருஷம் ஏன் விளையாடக்கூடாது விளையாடலாமே நம்ம அப்படின்னு சொல்லிதான் இந்த மார்க்கெட் போற பிளானே வந்துச்சு ஃபர்ஸ்ட் மறுபடியும் சின்ன பிள்ளைல எல்லாம் மாதிரி எல்லாம் பலூன்ஸ் பிச்சுக்காரி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் கலர்ஸ் வாங்கிட்டு வரலாம் நம்ம யாரும் விளையாடலன்னா நம்மளே விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் செம்ம ஜாலியா இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க மீன்ஸ் இந்த மார்க்கெட் தான் மெயின் மார்க்கெட்டே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் நம்ம இந்தியாவில் சப்ளை ஆகிறதுக்கு என்ன வேணாலும் அங்கே வாங்கலாம் ஹோல்சேலில் நீங்கள் கடை போடுறீங்க நினச்சாலும் அங்கே போய் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் வேணும் நாட் ஒன்லி மெட்டீரியல் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் சைக்கிள்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம போகையில வந்து அங்கே உள்ள சாப்பாடு மீன்ஸ் அங்கே வந்து செம்மையான ஃபேமஸ் தான் அங்கே எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அதை ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ யா பாய் ஹாப்பி ஹோலி